வணக்கம். டிடி டிவியின் இரவுநேர பிரதான செய்திகள். முதலில் தலைமைச் செய்திகள். ஊர்காவல்துறை மக்களது குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உடனடி நடவடிக்கை. மூன்றாம் நாள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் ஆரம்பம். நாளை முதல் மேலதிக வகுப்புகளுக்கு தடை. நாளைய தினம் கூடுகிறது நாடாளுமன்றம். பொதுமக்கள் மற்றும் விசேட விருந்தினர் பார்வையாளர் கூடங்களை மூட தீர்மானம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஊர்காவற்றுறை மக்கள் எதிர்கொள்ளும் குடிநீர் பிரச்சினைக்கான உடனடி தீர்வாக இன்று முதல் இரண்டு பவுசர்களில் குடிநீர் வளங்களுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் ஒரு குறுகிய கால இடைவெளிக்குள் இந்த பகுதிக்கான குழாய் வழி ஊடாக நீர் வளங்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஊர்காவற்றுறை மெலிஞ்சிமுனை காப்பேற்று வீதிக்கான ஆரம்பகட்ட பணிகளை ஆரம்பித்து வைத்தபின் அங்கு திரண்டிருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குடிநீருக்காக இந்த பகுதி மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை நாளாந்தம் எதிர்கொள்வதை நான் அறிவேன். கடந்த காலங்களில் இந்த பகுதிக்கு நாம் பல்வேறு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்திருந்த போதிலும் இடையே ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தால் அதை முழுமையாக தொடர முடியாத நிலை காணப்பட்டது. ஆனாலும் இந்த பிரதேச மக்கள் எமது கட்சியின் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக இந்த பிரதேச சபையின் அதிகாரத்தை தொடர்ச்சியாக எமது பொறுப்பில் வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று தமது குடிநீர் பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுத்தருமாறு கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் என் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக முன்வைத்துள்ளனர். அவர்களது நம்பிக்கையை நாம் ஒருபோதும் வீணடித்தது கிடையாது. அந்த வகையில் இன்று முதல் குடிநீர் பிரச்சினைக்கான உடனடி தீர்வாக இரண்டு பவுசர்களில் சாட்டி பிரதேசத்திலிருந்து இந்த பகுதிக்கு எடுத்து வந்து மக்களது தேவைகளுக்கு பயன்படுத்த உடனடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளேன். அது மாத்திரமல்லாது இந்த வருட இறுதிக்குள் குழாய் வழி ஊடாக நீர் வழங்கலுக்கான திட்டத்தை அமுல்படுத்த நீரியல் வழங்கல் அதிகார சபையுடன் கதைத்து இந்த பிரதேச மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கான தீர்வைக்கான நடவடிக்கையை மேற்கொள்கின்றேன். அத்துடன் இந்த பகுதி மக்கள் எம்மிடம் விடுத்துள்ள ஏனைய கோரிக்கைகளான வீதி புனரமைப்பு, வாழ்வாதார உதவிகள் என்பவற்றுக்கான தீர்வுகளை அடுத்த வருட முற்பகுதிக்குள் தீர்வு காண முயற்சி மேற்கொள்வதோடு இந்த பிரதேசத்தில் அடுத்த வருட முற்பகுதியில் முதற்கட்டமாக 40 வீடுகளை அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதன்போது அமைச்சின் இணைப்பாளரும் கட்சியின் ஊடக செயலாளருமான தோழர் ஸ்டாலின், அமைச்சின் வடமாகாண இணைப்பாளரும் கட்சியின் யாழ் மாவட்ட நிர்வாக செயலாளருமான காவண்ணா வேலுமயிலும் குகேந்திரன், ஊர்காவற்றுறை பிரதேச சபை தவிசாளரும் கட்சியின் குறித்த பிரதேச நிர்வாக செயலாளருமான மருதையினார் ஜெயகாந்தன், வேலனை பிரதேச தவிசாளரும் குறித்த பிரதேசத்தின் நிர்வாக செயலருமான நவசிவாயம் கருணாகர குருமூர்த்தி மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சாவகச்சேரி மகளங்கேணி குடியேற்ற கிராமத்தில் குடியேற்றப்பட்டுள்ள மக்கள் தமது வாழ்வாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளையும் குடியிருப்பு காணிகளுக்கான நிரந்தர உரிமங்களையும் பெற்றுத்தருமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாவகச்சேரி கச்சாய் வீதி மகளங்கேணி குடியேற்ற கிராமத்துக்கு நேற்றைய தினம் சென்றிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த பகுதி மக்களது பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிந்து கொண்டதுடன் அவர்களது பிரச்சினைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். இதன்போதே குறித்த குடியிருப்பு பகுதி மக்கள் இவ்வாறு கோரிக்கையை முன்வைத்தனர். மேலும் அவர்கள் தெரிவிக்கையில், அண்மையில் இந்த பகுதியில் 67 குடும்பங்கள் குடியேற்றப்பட்டிருந்த நிலையில் குடியமர்த்தப்பட்ட காணிகளுக்கான நிரந்தர உரிமங்கள் இதுவரை தமக்கு வழங்கப்படவில்லை என்றும் தமது வாழ்க்கைக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட தேவைப்பாடுகளையும் இதுவரை பூர்ணப்படுத்தி தரவில்லை என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களிடம் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாது தமது குடியிருப்பு பகுதியை கடல் நீர் அடிக்கடி உட்புகுத்து அச்சுறுத்துவதால் அதனை தடுப்பதற்கான ஒரு அணையை அமைத்து தருமாறும் வீடமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் கோரிக்கை விடுத்திருப்பதுடன் கடற்பகுதியில் கொட்டப்படும் கழிவுகளால் தமது குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படுவதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். மக்களது பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்திய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மிக விரைவில் குறித்த பிரச்சினைகளுக்கான தீர்வை துறைசார் தரப்பினருடன் கலைத்து தீர்வு கண்டு தருவதாக தெரிவித்திருந்தார். எதிர்வரும் மூன்றாம் நாள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாக உள்ள நிலையில் அதனுடன் தொடர்புடைய வகுப்புகள், கருத்தரங்குகள் உள்ளிட்ட சகல செயற்பாடுகளுக்கும் நாளைய தினம் நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட இருக்கிறது.
இதன்படி நாளை நள்ளிரவு முதல் பரீட்சைகள் முடிவடையும் வரை அந்த பரீட்சையுடன் தொடர்புடைய வகுப்புகள், கருத்தரங்குகள், மாதிரி வினாத்தாள் விநியோகங்கள், மாணவர் சந்திப்புகள், கலந்துரையாடல்கள் போன்ற செயற்பாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரியப்படுத்தியிருக்கிறது. இந்த அறிவிப்பின் பிரகாரம் மேற்குறிப்பிட்ட செயற்பாடுகளில் யாரேனும் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த அறிவிப்பை மீறுவோர் தொடர்பாக 1-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 
பெறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்பிருந்து அது தொடர்பான வகுப்புகள் கருத்தரங்குகளை தடை செய்யும் சட்டத்துக்கு அமையவே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை அரசாங்கம் மற்றும் அரசாங்க அனுமதி பெற்ற பாடசாலைகள் 3ஆம் தவணைக்காக நவம்பர் 30ஆம் நாள் மூடப்பட இருக்கிறது. இந்த பாடசாலைகள் மீண்டும் 1ஆம் தவணைக்காக அடுத்த வருடம் ஜனவரி 2ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. மன்னார் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 4ஆம் தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுடன் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு 4ஆம் தினம் மன்னார் நீதிமன்றில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக அகழ்வு பணிகளை கண்காணிக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சார்பாக செயற்படும் சட்டத்தரணி V.S. நிரஞ்சன் தெரிவித்தார். உத்தியோகபூர்வ கடமைகளின் காரணமாக மன்னார் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் சமிந்த ராஜபக்ச வெளிநாடு சென்றதாலும் சீரற்ற காலநிலை காரணமாகவும் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. குறித்த பணிகள் இடைநிறுத்தப்படும் வரை 239 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டும் 230 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து மெடுக்கப்பட்டுள்ளன. மன்னார் சதோச கட்டிட வளாகத்தில் கடந்த மார்ச் மாதம் கட்டிட நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை அகழ்ந்த போது இந்த மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் கடந்த மே 28ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த பணிகளில் மன்னார் வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் சமிந்த ராஜபக்ச உள்ளிட்ட சட்ட வைத்திய அதிகாரிகள் குழுவினரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ ஆகியோரும் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு ஆகிய மாகாணங்களில் பொதுமக்கள் காணிகள் மேலும் 1300 ஹெக்டேயர் படையினர் வசம் உள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் இதுவரையிலான 3 வருட காலப்பகுதியில் படையினர் வசமிருந்த 19,000 ஹெக்டேயருக்கும் அதிக தனியார் காணிகள் இதுவரை உரிமையாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதாக ராணுவம் தெரிவித்திருக்கிறது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் குறித்த காணிகள் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் உத்தரவின் பேரில் வடக்கு மற்றும் கிழக்கு ஆகிய மாகாணங்களில் விடுவிக்கக்கூடிய காணிகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு முன்னெடுத்த ஆய்வுகள் தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆய்வுகளுக்கு இணங்க 95% காணிகள் உரிமையாளர்களிடம் மீள கையளிக்கப்பட்டிருப்பதுடன் 9% காணிகளை விடுவிக்கப்பட இருப்பதாக இலங்கை ராணுவம் சுட்டிக்காட்டியுள்ளது. பலாலி, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, கேப்பாப்புழவு, மயிலட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் காணிகள் உரிமையாளர்களுக்கு மீள வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் பாதுகாப்பு பிரிவினர் வசமுள்ள காணிகளை எதிர்வரும் டிசம்பர் 31ஆம் நாளுக்கு முன்னர் உரிமையாளர்களிடம் கையளிக்கும் நடவடிக்கை நிறைவு செய்யப்படும் என ஜனாதிபதி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 4ஆம் தினம் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வின் போதும் பொதுமக்கள் மற்றும் விசேட விருந்தினர் பார்வையாளர் கூடங்களை திறக்கப்படாதிருக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற படைக்கல சேவிதர் நரேந்திர பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பார்வையாளர் கூட்டத்தில் 4ஆம் தினம் ஊடகவியலாளர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதும் பொதுமக்கள் மற்றும் விசேட விருந்தினர் பார்வையாளர் கூடங்கள் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிக விலைக்கு உரத்தை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை சுற்றி வளைப்பதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வர்த்தகர்கள் சிலர் கூடுதலான விலைக்கு உரத்தை விற்பனை செய்வதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தேசிய உர செயலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அதிக விலைக்கு உரத்தை விற்பனை செய்யும் வர்த்தகர்களின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதலான விலைக்கு உரத்தை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் தொடர்பாக 0111288477 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அல்லது அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் அறிவிக்குமாறு குறித்த செயலகம் பொதுமக்களை கேட்டுள்ளது.
பிரதமர் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த 500 போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட இடமாற்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றி வந்த 500 போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவின் பணிப்புரைக்கு அமைய போலீஸ் மனிதவள முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் பண்டுல வீரசிங்கவின் கையொப்பத்தில் இடமாற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 24ஆம் நாள் வழங்கப்பட்ட இடமாற்று உத்தரவு நேற்று, அதாவது 24 மணித்தியாலங்களுக்குள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரதான போலீஸ் பரிசோதகர்கள், போலீஸ் பரிசோதகர்கள், மகளிர் போலீஸ் பரிசோதகர்கள், போலீஸ் சார்ஜென்ட்கள், போலீஸ் கான்ஸ்டபிள்கள், போலீஸ் கான்ஸ்டபிள் சாரதிகள், மகளிர் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் உள்ளிட்ட 500 பேர் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த இடமாற்ற உத்தரவு தற்காலிக அடிப்படையில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சேவையின் தேவை கருதி இந்த இடமாற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக முன்னதாக வெளியிடப்பட்ட இடமாற்று உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருப்பதுடன், சேவையினுடைய தேவை கருதி இடமாற்று உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக ரத்து செய்யப்பட்ட உத்தரவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பார்த்தவை உள்நாட்டு செய்திகள். இனி பார்க்க இருப்பவை டிடியின் வெளிநாட்டு செய்திகள்.